வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரோனாவோடு எனக்கு ஏற்பட்ட ஒரு காதலை பற்றி தான். கரோனாவோடு காதலா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. அப்புறம் கரோனாவை பற்றி பேசிகிட்ருக்கிற ஒரு சமயத்தில் ஒரு பாட்டு தான் கேட்க நேரிடுச்சு. என்ன பாட்டு தெரியுமா? பூங்காற்றே நில்லு, நீ விலகியே நில்லு, பூமேனி பிரிந்தால் நீ தழுவிய செல்லு அப்படின்ற அந்த பாட்டு தான். இந்த பாட்டை கேட்ட உடனே ஏன் கரோனாவை நம்ம கொஞ்சம் காதலித்து பார்க்கக்கூடாது அப்படின்றது தோணுச்சு. கரோனாவோடு காதல். இந்த கட்டுரையை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. கரோனாவோடு காதல் ஏன் தெரியுமா? மனிதர்களை விலகினில் என்று சொல்லும் சக்தி கரோனாவிற்கு மட்டுமே சாத்தியமானது. பெண் காதலிக்க நினைக்கும் ஆண் உலகின் அரசனாக இருக்க வேண்டும் என்பதில்லை, ஆனால் திறமை கொண்டவனையே அவள் வியந்து பார்க்கிறாள், விழுந்தும் விடுகிறாள். அப்படி இருக்க நான் மட்டும் விதி விலக்கா என்ன? அவன் உலகின் ராஜா. சீன தேசத்தவனாகிலும் உலக அழகிகளும் அழகன்களையும் அவன் வழிபற்ற மறுப்பதில்லை. விழியில் விழுந்து தொண்டை வழி நகர்ந்து நுரையீரல் கவரும் கல்வனவன். அவனுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, ஆண் பெண் பேதம் இல்லை, நல்லவர் தீயவர் பார்ப்பதில்லை, முதலாளி தொழிலாளி வேறுபாடுகள் இல்லை, யாரும் நம் மக்கள் என்று எண்ணம் கொண்டவன். எங்கும் அவனது ராஜ்யம். காதல் என்றும் சித்திரவதைதான். எப்படி தெரியுமா? அதில் சுயநலம் அதிகம் இருக்கும். தனக்கானவர் என்ற உரிமை சற்று தூக்கலாகவே பிரதிபலிக்கும். அப்படியெனில் என்னவன் மட்டும் விதிவிலக்கா என்ன? தனக்கானவர்களை தேடும் ஊர்வலத்தில் மனிதர்களை வாரிக்கொண்டான், தன் மார்பில் ஏந்தி கொண்டான். சிக்கியவர்கள் அவனை உணர்ந்தால் விலகி பிழைக்க வழி உண்டு. அடம் பிடித்து ஆர்ப்பாட்டம் செய்பவரை அவன் ஆசிட் ஊற்றி எரித்தே விடுவான். எந்திரன் படத்தில் வருவதைப் போல தன்னைத்தானே உருவாக்கி கொள்பவன், புதிய கரோனாக்களை உருவாக்கிக் கொள்பவன், பின் உடல் உறுப்புகளை அடைத்து தன் செயல்களை துவங்கி உடல் உறுப்புகளின் செயல்களை நிறுத்துவான். சர்வாதிகாரி, சளைக்காமல் இயங்கும் சர்வத்தின் அதிகாரி அவன். அவனுக்குள் தேடல் உண்டு, ஊடல் உண்டு, கூடலும் உண்டு. மற்றவரை அச்சப்படுத்தியே தன்னை உச்சம் அடைய செய்தவன். தனக்கு பிடித்தவனை பிற ஆண்கள் தொடுவதை எந்த காதலனும் விரும்புவதில்லை. விலகினில் என்ற தாரக மந்திரத்தை நமக்கு தாரை வார்த்து ஒரு புதிய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தவன். அவனது ஊர்வலம் மரண ஓலங்களாய் மாறின. அசராத அரக்கனவன் இன்னும் தனக்கானவரை தேடி வாரிக்கொள்ளவில்லை. இதோ உலகம் சுற்றுகிறான். அப்பப்பா, இந்த ஆண் ஜென்மங்களுக்குத்தான் எத்தனை பேராசை! ஒற்றை உறவோடு அவர்கள் நிற்பதில்லையே. குடும்பத்திற்குள் இணக்கமானவர்களை தனித்திருக்க வைத்தான். தடம் புரண்டு தனித்து கிடந்தவர்களை ஒரே கூட்டிற்குள் அடைத்தும் வைத்தான். ஆளும் திறம் கொண்ட அவனை அலட்சியப்படுத்தினால் அக்கினி போல் எழுந்து நிற்பான். மரண பயத்தை காட்டி செல்வான், தன் சுவடை அங்கு விட்டும் செல்வான். டாஸ்மார்க் கடைகளை மூட எத்தனை போராட்டங்கள், அரசியல் மௌனங்கள். அப்படி இருக்க எவருமே கட்டுப்படாத குடிமகன்களை கூட மௌனியாய் வந்து மாற்றிவிட்டானே.
இந்த சூட்சமம் யாருக்கு தெரியும்? மூடப்படாத ஆலயங்களாய் இருந்த டாஸ்மார்க்குகளையும் கூட மூட வைத்த மூளைக்காரனவன். அவனுக்கு நிகர் அவனே. எந்த அரசியல் தலைவர்களையும் அழைக்காமலேயே தனக்காய் ஓடி வந்து உழைக்க வைத்த கெட்டிக்காரன் என் காதலுக்கு சொந்தக்காரன். கடவுளின் குழந்தைகளாம் வெள்ளை நிறத்து மக்கள். அவர்களை கூட கருப்பர்களிடம் மண்டி போட வைத்து சமத்துவம் கற்றுத்தந்த சமத்துவவாதியவன். சாதிகள் மறுத்து மதங்கள் கடந்து மனிதத்தை தட்டி எழுப்பிய மண்ணின் மைந்தன். சாதிகள் அற்ற சமுதாயத்தை மூன்றே மாதத்தில் உருவாக்கிய சாதனையாளனவன். உழைப்பின் மகத்துவத்தை உலகம் அறியச் செய்தவன். கோலோச்சியவர்கள் கூட குப்பை மேட்டில் என்ற தத்துவத்தை அலட்டிக்கொள்ளாமல் அசத்தலாய் உணர்த்தியவன். கை குலுக்கி கட்டிப்பிடித்து அன்பு காட்டி பின் மீட்டூ என்று புலம்புவதை தவிர் இருகரம் கூப்பி வணக்கம் என சொல் என்று போதனைகளை பசுமரத்தாணி போல் பதிய வைத்து ஈகைதான் என்றும் உவகை தரும் என ஓதிய மகா வைரஸ் கரோனா. வாழ்க்கையின் அனைத்து தத்துவங்களையும் மரணம் என்ற ஒற்றை வார்த்தையில் அடக்கி மந்திரமாக நம் அனைவரையும் உச்சரிக்க வைத்து வாழ்க்கை வாழ்வதற்கே அதில் கட்டுப்பாடுகள் தேவை, தனிமனித ஒழுக்கம் அவசியம், தனிமனித சுதந்திரம், பிறரை பாதிக்கக்கூடாது என உணர வைத்த அவன். சேமிப்பின் அவசியம், சுகாதாரத்தின் சுவாரஸ்யம் என அனைத்தையும் கற்றுக்கொடுத்து வியந்து கிடக்கும் நம்மை கண்டு விலகின்று நகைக்கிறான். இயற்கையை நேசி பிற உயிர்களை பாதுகாத்திடு. மீண்டும் பழமைக்கு செல். முதியோர்களை காப்பாற்று என சொல்லி சொல்லி அழுத்து போன அவனுக்கு இன்னும் உண்மை காதல் கிட்டவில்லை போலும். மேலும் விரைகிறான். உலக சுற்றுப்பயணத்தில் ஒற்றை காதலிலும் அவன் தேடல் நிற்பதில்லை. லட்ச மரணங்கள் கூட அவன் தாகத்தை ஏனோ தணிக்கவில்லை. இதோ விரைகிறான், வியக்கிறேன். அறிவியல் பல அம்சங்களையும் அபாயங்களையும் அறியச் செய்து புறப்படுகிறான் புயலாக. இதோ என்னையும் தேடுகிறான் உயிரில் கலந்து உறவாட. அவன் என்னை நெருங்கும் வரை இதோ நான் அவனை கடந்து போக முயல்கிறேன். என்னை அவன் மறந்து போக விழைகிறேன். இங்கிருந்து மறைந்து போக யாசிக்கிறேன். மனதில் அவன் நினைவுகளோடு, நினைவில் அவன் மீதான காதலோடு.